வணக்கம் இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இது வந்து பிப்ரவரி மாதம் இந்த ஆண்டு ஃபிப்ர பிப்ரவரியில் ஜனவரி ஓகேங்களா ஜனவரி மாதம் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு இந்த ரெண்டு தேதியில் நடந்தது இதில் வந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழில் முனைவர் எல்லாமே வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உலக அளவுலேருந்து அதாவது ஆஸ்திரேலியா இந்த சொல்கிற கண்ட்ரி ஆஸ்திரேலியா ஃப்ரான்ஸு சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்காவிலேருந்தும் ஒரு கம்பெனி ஓகேங்களா இது போல் பல நாடுகள் ஜ அதாவது முக்கியமாக சவுத் கொரியா சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஜப்பான் இது நாடுகள் இருந்து முதலீடுகள் வந்து பண்ணுறதுக்கு வந்துட்டு வந்திருக்காங்க அப்போலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய நிறுவனங்கள் அதாவது டிவிஎஸ் எம்ஆர்எஃப் இவங்களும் வந்து முதலீடுகளை இது பண்ண போகிறாங்க அதுபோல் சென்னை பெட்ரோ கெமிக்கல் அதாவது சென்னை பெட்ரோ கெமிக்கலோட நிறுவனமும் முதலீடுகளை பண்ண போகிறாங்க சரி இதை பற்றின தகவல்கள் இப்போ பார்க்க போகிறோம் மாநாட்டோட நோக்கம் என்னென்னா தமிழகத்தில் தொழில் முதலீடுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது தான் அதோட நோக்கம் அதாவது உலக அளவுலேருந்து முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு ஈ ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு சில நிறுவனங்கள்லாம் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகக்கூடிய நிலமெலாம் இருந்தது அதெல்லாம் ஈர்க்கணும் அப்படிங்கிற அளவில் இவங்க இது பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முதல் உலக முதலீட்டாளர் மாநாடு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடைபெற்றது ஓகேங்களா இது ரெண்டாவது அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓகேங்களா நல்லா நேரம் வச்சிங்க பதினஞ்சில் நடந்தது பத்தொம்பதில் நட நடந்திருக்கு அதுபோல் மூணாவதாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போது இதில் ஒரு கொஸ்டின் ஏதாவது கேட்கலாம் ஓகேங்களா சரி இந்தியாவில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி தமிழகத்தின் பங்கு வந்து எட்டு புள்ளி நாலு சதவீதம் அதாவது ஜிடிபியில் ஓவரால் ஜிடிபியில் தமிழ்நாட்டோட பங்கு பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி நாலு சதவீதமாக இருக்குது இது அதிகம்தான் தொழில் தொடங்குவதற்கான ஒற்றை முறையில் முப்பது நாள்களில் அனுமதி வழங்கப்படும்னு இப்போதைக்கு இந்த தொழில்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காரு முப்பது நாளில் வந்து இவங்களுக்கு வந்து இது பண்ணிடுவாங்க தொழில் தொடங்குறதுக்கான அனுமதியை கொடுப்பாங்க எந்த நிறுவனம் வந்தாலும் அவங்க அப்ளை பண்ணக்குள்ள இதில் முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து நிர்மலா சீதாராமன் அதாவது அவங்களுடைய இராணுவ தலைவ இராணுவ மந்திரி வந்து கலந்துக்கினாங்க அவங்க வந்து ஒரு கொள்கையை வெளியிட்டாங்க அதாவது வானூர்தி உற்பத்தி மற்றும் இராணுவ தளவாட உற்பத்தி கொள்கைன்னு ஒன்று வெளியிட்டாங்க அது ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் சூரிய உற்பத்தி கொள்கையை வெளியிடுவோம் அப்படின்னு இப்போ வந்து அந்த அந்த துறை அந்த மின்சாரத்துறை அந்த அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு இதுக்கு முடி சூரிய சூரிய கொள்கை இருக்குது அதை வந்து மாற்றி அமைச்சு மாற்றி அமைச்சு இப்போ அடுத்தது வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான ரெண்டு கொள்கைகள் இதில் வந்து வெளியிட்டது சரி மாநாட்டின் தொடக்க விழாவில் வானவர்தி மற்றும் பாதுகாப்புத்துறை கொள்கை வெளியிடப்பட்டது போர் விமானத்தை பயன்படுத்தும் டயர்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய எம்ஆர்எஃப் நிறுவனம் அதாவது இந்த விமானத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய டயர்லாம் இருக்குல்ல அதை வந்து இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யறதுக்காக எம்ஆர்எஃப் நிறுவனம் வந்து ஒப்பந்தம் செய்திருக்கு அதுபோல் வந்து இந்த தொழில் அதாவது விமான உற்பத்தி தளவாடங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து எங்கெங்கே அமைக்கணும் அப்படின்னு ஒரு இது கொடுத்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க திருச்சி சேலம் அதுபோல் வந்து கோயம்புத்தூர் அதுபோல் ஒரு ஸ்பிளிட் பண்ணி ஒரு ஒரு பார்ட்டும் ஒரு ஒரு ஏரியாவில் தயாரிக்கிறதுக்கான ஒரு அனுமதியும் கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி மெஷின் ஒர்க்ஸ் நிறுவனம் இவங்க முக்கியமானவங்க இவங்க வந்து வானூர்தி மற்றும் இராணுவ தளவாட உற்பத்தியை அமைத்து வருகிறது லக்ஷ்மி மிஷின் சின்ன சின்ன அந்த உதிரி பாகங்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க இதுதான் இராணுவ தொடர்பான விஷயங்கள் அடுத்து சிறப்பு தகவல்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் ஒன்றும் இல்லை மகாகவி பாரதியாரின் பாடலான ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்ற பாடலை கர்நாடக இசை பாடகி சோப்னா விக்னேஷ் பாடினார் இது ரொம்ப ஒரு ஆனது இதை வந்து கேட்கலாம் கொஸ்டினாக கேட்கலாம் அதாவது ரெ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உலக ம மாநாட்டில் பாரதியாரோட எந்த பாடல் பாடப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்கலாம் ஆயுதம் செய்யும் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் அப்படிங்கிற பாடலு பெற்றது அடுத்து வந்து ஃபோர்டு நிறுவனம் வந்து சர்வதேச ஆராய்ச்சி மையம் ஸ்ரீபெரும்புதூரில் வந்து திறந்து வைக்கப்பட்டது அதாவது ரிசர்ச் ரிசர்ச்சுக்காக ஓகேங்களா ஃபோர்டோடைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் ஸ்ரீபெர்மத்தூரில் இதுக்கு முன்னாடி ஃபோர் கம்பெனி இருக்குது இருந்தாலும் அவங்க வந்து ரிசர்ச்லேயும் இறங்கி இது பண்ணுறாங்க அதை வந்து திறந்து வச்சார் முதல் எடப்பாடி பழனிசாமி மாநாட்டின் நிறைவு நிறைவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து நாலு லட்சத்தி முப்பத்தி ஒரு கோடி வந்து முதலீடுகள் ஈடுபட்டிருக்கு தொழில் முதலீடுகள் அதாவது பத்தாயிரத்து பத்தாயிரத்தி பத்து லட்சத்தி பத்தாயிரம் அதாவது நபர்களுக்குமே வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்து லட்சம் பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரும் அதே போல் மூணு கோடியே நாற்பத்தி ரெண்டு மூணு புள்ளி நாலு ரெண்டு லட்சம் கோடி மூணு புள்ளி நாலு ரெண்டு லட்சம் கோடி வந்து முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு இது ரொம்ப முக்கியமானது இது பாயிண்ட் அப்படியே கேட்பாங்க இதை அப்படியே நல்லா குறித்து வச்சிங்க மூணு புள்ளி நாலு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இதில் இது பண்ணியிருக்காங்க எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதாவது எம்ஓஇ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து முந்நூற்றி நாலு எம்ஓஇ போட்டிருக்காங்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளோ அப்படின்னு சொன்னாங்கன்னா முந்நூற்றி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க இதுதான் ஃபேக்ட்ஸ் ஓகேங்களா அதாவது நாகை மாவட்டத்தில் நாகை மாவட்டத்தில் பெட்ரோலியம் சுத்திகரிப்பு நிறுவனத்தை வந்து யார் அமைக்கிறாங்க அப்படின்னா சிபிசிஆர் சென்னை பெட்ரோலியம் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் வந்து இருபத்தேழு இந்த ஃபேக்ட்ஸ்னால் கூட உங்களுக்கு தேவை இல்லை ஓகேங்களா உங்களுக்கு யார் எங்கே அமைக்கிறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுத்தா கூட போதும் ரொம்ப டீட்டெயிலாக தேவைன்னா இதை வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதாவது எத்தனை ஆயிரம் கோடி வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஹுண்டாய் நிறுவனம் விரிவாக்கத்திற்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதுடன் தமிழ்நாட்டில் மின்சார கார் உற்பத்தி இது ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில் மின்சார கார் உற்பத்தி தொடங்குவதற்காக புரிந்து ஒப்பந்தம் ஏற்படுத்திய நிறுவனம் எது அதாவது அமைக்கப் போகும் நிறுவனம் எது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் கொடுப்பாங்க ஹுண்டாயா ஃபோடா அப்படின்னு கொடுக்கக்குள்ள ஹுண்டாய் தான் வந்து இங்கே வந்து மின்சார கார் உற்பத்தியை வந்து ஏற்படுத்த போகிறாங்க ஏன்னா ஃப்யூச்சர் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா இந்த மின்சார கார்கள் தான் அதாவது எதிர்காலத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ப போகிறது அதனால் ஹுண்டாய் வந்து இந்த ஏற்படுத்தியிருக்காங்க அது எம்ஆர்எஃப் நிறுவனம் முதலில் நம்ம பார்த்தோம் அது எங்கே என்ன பெரம்பலூர் வேலூர் மாவட்டங்களில் வந்து அவங்க முதலீடு செய்ய போகிறாங்க அடுத்தது ஃபாக்ஸ்கான் நிறுவனம் நல்லா இது ஃபாக்ஸ்கானுங்கிறது முதல்ல மூணு நாங்கள் அப்புறம் இது பண்ணாங்க இப்போதைக்கு மறுபடியும் இவங்களோட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ப்ரீமியம் பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்கள் உற்பத்தி அதாவது ஸ்மார்ட் ஃபோனுக்கான உதிரி பாகங்கள்லாம் இவங்க தயாரிக்கிறாங்க முதல்ல சாம்சங் இதுக்கு நோக்கி தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ மற்ற நிறுவனங்களுக்கு இவங்க தயாரிக்கிறதுக்கு முதலீடு பண்ணுறாங்க ஓகேங்களா என்ன இப்போ வளர்ந்து வருதுல ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி அதனால் மறுபடியும் அவங்க முதலீடு பண்ணுறாங்க ஃபாக்ஸ்கார்டு நிறுவனம் அதானி குழுமம் சென்னையில் இருக்கிற காட்டுப்பள்ளி அப்படிங்கிற துறைமுகத்தை விரிவுபடுத்துறதுக்காக அவங்க முதலீடு பண்ணுறாங்க எந்த துறைமுகம் அப்படின்னு கேட்பாங்க காட்டுப்பள்ளி துறைமுகம் அடுத்தது பிஎஸ்சி நிறுவனம் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் புகழ்பெற்ற பிகோட் கார்ட்கள் உற்பத்தி செய்ய ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு அமெரிக்க நிறுவனம் வந்து அந்த காற்றாலை அந்த ஃபேன்ஸ் இருக்குல்ல அதை உற்பத்தி பண்ணுறதுக்கும் முதலீடு பண்ணியிருக்காங்க இதுபோல் நிறைய கார் க இதில் முக்கியமாக யாருக்கு அதிகமாக இது கொடுத்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க கார் தொழிற்சாலை கார் நிறுவனங்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விமான உற்பத்தி இவங்களுக்கு அதுபோல் சின்ன சின்ன தொழில் நிறுவனங்கள் அவங்களுக்கும் எம்எஸ்எம்இஸ் செக்டர்னு சொல்லுவாங்க சிறு குறு நிறுவனங்கள் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க இதுதான் இது பற்றின விஷயங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி தேங்க்யூ